ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண் வலி நீங்கிறதுக்கு ஒரு பாட்டி வைத்தியம் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கண் வலி எப்படி வருது? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் கட்டு எதுவுமே இருக்காது, ஆனால் கண் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் கண் வலிக்குதுன்னே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொம்ப நேரம் வந்து வண்டியில் போகிறதுனாலையும், ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறதுனாலையும், புகை அதிகமாக உள்ள இடத்துல வேலை செய்கிறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்களில் கோளாறு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. இப்போது கண்களில் உள்ள கோளாறை சித்த மருத்துவம் மூலமாக நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப செலவெலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போது வீட்டில் இருக்கிற தண்ணியில் வெதுவெதுப்பாக நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு, தூள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் இதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் பஞ்சை நல்லா இந்த தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சி புழிஞ்சிட்டு நம்ம கண்ணுக்கு மேலே, அதாவது இமையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் இது கண்ணோட இமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நல்லா அப்ளை பண்ணுங்க. இப்படி கண்ணோட இமையில் நல்லா அப்படி தடவுங்க. நீங்கள் கண்ணை திறந்துடக்கூடாது. கண்ணில் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. அழுக்கு இல்லாமல் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தொடங்க. நீங்கள் கண்ணை திறந்துடக்கூடாது, ஏன்னா மஞ்சள் தூள் வந்து கண்ணில் பட்டால் கண் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் கிருமி தொற்று ஏற்படவே ஏற்படாது, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண் கூசுறது, கண் சிவந்து போகிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருமி தொற்று தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இந்த மஞ்சள் உப்பு இதை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம கண்ணை தொடச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு எந்த கிருமியும் வந்து நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் கட்டி எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே கண்ணில் கிருமி இருந்து உங்களுக்கு வந்துட்டு நோய் தொற்றால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் உங்களுக்கு சரியாயிடும். இதை வந்து கிருமி வந்தால் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக வீட்டில் இதை மாதிரி பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் வலியும் வராது, கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவே வராது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.